ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் இன்ஸ்பைரிங் வ்ளாக்ஸ். எல்லார் வீட்லேயும் இன்னைக்கு போலவே என்னைக்கும் வரங்களை அள்ளித்தரும் வரமகாலட்சுமி குடியிருக்கணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட இன்றைய மினி விளாக். வரலட்சுமி நோம்பு என்னவோ ஒரு நாள் தான், ஆனால் இதுக்கான வேலை கிட்டத்தட்ட ஒரு வாரமாக நடந்துகிட்டே இருக்கு. வீட்டில் எவ்வளோ நாள் முன்னாடி ப்ரீ பிளான் பண்ணி எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணாலுமே அந்த நோம்பிக்கு முந்தின நாள் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா நிறைய பரபரப்பான வேலைகள் இருக்கும். வீட்டில் சாமிக்கு கட்டுற சாரி ப்ரீ பிளீட்டிங்லேருந்து அன்னைக்கு தான் நடக்கும். தெரிஞ்சோ தெரியாமையோ நமக்கும் சில வேலைகள் எல்லாம் எக்ஸ்ட்ராவாக வந்துடும். இன்னைக்கு அப்படிதான் ஒரு 150 கிராம் மல்லிகைப்பூவை வாங்கி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக கட்டிட்டு இருக்கேன். இங்கே கட்டி வைக்கிற மல்லிகைப்பூவில் கனகாம்பரம் சேர்த்து வச்சு கட்டுவாங்க, ஆனால் எனக்கு பிளெயினாக மல்லிகைப்பூ இருந்தால் தான் வைக்கிறதுக்கு பிடிக்கும். எவ்வளோதான் கட்டின பூவை கடையிலிருந்து வாங்கிட்டு வந்தாலும் நம்ம கையாலேயே கட்டி அதை சாமிக்கு வைக்கும்போது அதோட திருப்தியே தனிதான். என்னதான் அதிகமான வேலைகளாக இருந்தாலும் நோம்பியெல்லாம் வரும்போது சாமிக்கு அப்படின்னு செய்யும் போது ஒரு எனர்ஜி தானாக வந்துடும், எப்படியும் செஞ்சு முடிச்சிருவோம். நாளைக்கு வ்ளாகில் ஃபைனல் அவுட்புட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம்.